அர்ஜுனனால் பெருமை பெற்ற காண்டீவம். வில்லுக்கு விஜயன் என்பது பல காலமாக நம்மிடையே நிலவி வரும் ஒரு பழமொழி. ஏன் அவ்வாறு கூறுகின்றார்கள்? இது குறித்த ஒரு ஆய்வு அவசியம். இதிகாச புராணங்களை நோக்கினோம் என்றால் நாயகர்களாக விளங்கியவர்களின் வில்லாற்றல் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. இதன்படி அவர்கள் பயன்படுத்திய விற்களும் பிரசித்தி பெற்றவையாகவும் தெய்வீகத்தன்மை கொண்டவாகவும் அறியப்படுகின்றன. சிவனின் வில் வீணாகம், கண்ணனின் வில் சாரங்கம், ராமபிரானின் வில் கோதண்டம், மன்மதனின் வில் கரும்பு, அர்ஜுனனின் வில் காண்டீவம். இந்த காண்டீவத்தின் சிறப்புதான் என்ன? இந்த தெய்வீக வில்லை உருவாக்கியவர் பெரும் தகப்பன் பிரம்மதேவராவார். கண்வரிஷியின் கடும் தவத்தால் அவர் தவம் செய்த இடம் புற்று சூழ்ந்தது. அந்த புற்றிலிருந்து கந்தி எனும் மூங்கில் மரம் வளர்ந்தது. அது தவத்தின் மகிமையால் வளர்ந்த மரம். அதனால் அதீத சக்தி பெற்றது. எனவே இதை வீணடிக்க விரும்பாத பிரம்மதேவர் அதனை கொண்டு தீயவர்களை அழிக்க காண்டீவத்தை உருவாக்கினார். அவர் அதனை 1000 ஆண்டுகள் வைத்திருந்தார். பின் சிவன் 1000 ஆண்டுகளும், பிரஜாபதி 503 ஆண்டுகளும், பின்பு தேவேந்திரன் 580 ஆண்டுகளும், சந்திரன் 500 ஆண்டுகளும், அவருக்கு பின் நீர்க்கடவுளான வர்ணன் 100 ஆண்டுகளும் வைத்திருந்ததாக அறியப்படுகிறது. பின் காண்டவ வன எரிப்பு நிமித்தமாக அக்னி தேவனின் வேண்டுகோளுக்கிணங்க வர்ண பகவானால் காண்டீவம் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டது. இந்த வில்லினை அர்ஜுனன் 65 ஆண்டுகள் வைத்திருந்தார். அன்றிலிருந்து மாவீரன் அர்ஜுனன் காண்டீவதாரி எனும் பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். இதனுடன் எப்போதும் வற்றாத 2 அம்புரா துணிகளும் இருந்தது. மேலும் 4 வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேர், அதன் மேல் அனுமன் கொடியும் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டது. இந்த காண்டீவத்தை பயன்படுத்த சாமானியர்களால் இயலாது. அதற்கு அசாதாரண வில்லாற்றல் அவசியமாகும். இந்த திவ்ய வில் இடியின் முழக்கத்தை உண்டாக்க வல்லதாகும். பிரகாசமாக தெரியும் இந்த வில் எதிரிகளை உதிரிகளாக்கும். இதன் மகிமை யாதெனில், ஒரே சமயத்தில் 100,000 வீரர்களுடன் போரிட்டு அழிக்கும் திறன் கொண்டது. எல்லோராலும் வழங்கப்பட்ட இந்த வில் 108 நாண்களை கொண்டது. இதன் கடைசி நாணை எவராலும் அறுக்க இயலாது. எனினும் 108 நாண்களும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அவ்வில்லை பயன்படுத்த இயலும். இந்த வில் அர்ஜுனன் நரனாக இருந்தபோது பயன்படுத்தியது என சிவனே கூறியதும் குறிப்பிடத்தக்கதாகும்.